ஸோ ஏ கைஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டீபக்கிங் சொல்லலாம் இல்லை டீ கோடிங் சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு வீடியோ தான் பண்ண போகிறோம். ஒரு யூடியூபரோட ஹிடன் சீக்ரெட் ஸ்பாட்டை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைன் பண்ண லொக்கேஷன்லேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே நின்றுட்டுருக்கோம். பட் ஆனால் அந்த ரூட்டு தானான்றது நமக்கு சரியாக தெரியல. இப்போ நம்ம கூட இன்றைக்கி வந்து புவனேஷ் வந்திருக்கோம். புவனேஷ் கூட தான் இன்றைக்கி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பட் நம்ம போகிற ரூட்டு வந்து கன்ஃபார்மாக தெரியல. பட் ஆனால் அவர் வீடு கிட்டே வந்துட்டோம். வீடு கிட்டலேருந்து அவர் போன லொக்கேஷன்லேயே தேடி போயிட்டுருக்கோம். பட் ஆனால் இந்த லொக்கேஷனை நாங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ண போகிறதில்ல. சில ரீசன்ஸ்னால இந்த லொக்கேஷனை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண போகிறது இல்லை. ஸ்டே ட்யூன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஒத்தையடி பாதையில் போயிட்டுருக்கோம். இந்த ஒத்தையடி பாதை எங்கே போகுதுன்றது நமக்கு தெரியல. பட் ஆனால் நம்ம ஒரு இடத்த நினைக்கி போயிட்டுருக்கோம். அது கரெக்டாக அந்த இடத்த நினச்சி வருமானது போய் பார்த்துதான் தெரியும். இது சவுக்கு தோப்புக்குள்ள எங்கே போகுது இந்த ரூட். Your destination is on the left. Destination is on the left. கூகுள் மேப்பை என்றைக்குமே நம்பாதீங்க. இல்லைனா இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு இடத்துக்குள்ளே வந்து உங்களை விட்டுறோம். அவரே சொல்லியிருப்பாருங்க, அதான் நானும் சொல்லிட்டேன். ஸோ ஃபைனலி நம்ம வந்து அந்த ஹிடன் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல தான் உட்காந்துருப்பார். இந்த சைடுலாம் ட்ரோன் ஷாட்டு அப்படியே பாருங்கள் லொக்கேஷன் எப்படி இருக்கு. பாருங்க இந்த லொக்கேஷனில் தான் ட்ரோன் ஃப்ளை பண்ணிட்டு போகுது. ஸோ நம்ம வீட்டு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஸ்பாட் இருக்கிறதுன்றது வந்து இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லலாம். ஏன்னா சிட்டியில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இடம்லாம் இருக்குமான்றது தெரியல. பட் ஆனால் இங்கே பாருங்கள். ஸோ இன்னைக்கு கிளைமேட்டே வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் பிளான் பண்ணி இன்றைக்கி வரலாம். வெயிலும் இன்றைக்கி கொஞ்சம் அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சார். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இந்த சைடு ஃபுல்லாக சவுக்கு தோப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து புதுசாக ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ இந்த ஸ்பாட் பாருங்க எப்படி இருக்கு சொல்லி. ஸோ நம்ம குடிமகன்ஸ் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. அதுக்கான அட்டாட்சிகள் தான் இதெல்லாம். எப்படியுமே ஒரு இடம் நல்லா இருந்தால் தான் நம்ம மக்களுக்கு பொறுக்காது. இல்லை எப்படியாவது எப்படி ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லை ஒரு பாட்டிலோ எடுத்துகிட்டு வந்து போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வர்றதா இருந்தால் தயவு செஞ்சு இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ்லாம் கொட்டாதீங்க. வந்தீங்கன்னா அந்த இடத்த ரசிச்சுட்டு போயிருங்க. ஓகே.
யா ஜுஷ்மி, அந்த குரங்கு பொம்மை என்ன வேலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களை நீங்க பாத்துக்கோங்க, உங்க கூட இருக்கவங்களையும் பாத்துக்கோங்க. பாய்.